Hello viewers, welcome to Saipedia. First step to success. This video deals with Henry VI and the War of Roses. Subscribe our channel to support our videos. The War of Roses was a civil war fought in England. It lasted for just over 30 years. From 1455 to 1487, the war was fought between supporters of several descendants of Edward III, the King of England, from 1327 to 1377. The War of Roses. In the war, pathinga nearly 30 years nadandirukku, continuous nadandha warum kedaiyadhu. 1455 ல இருந்து 1487 வரைக்கும் இந்த வார்ஸ் நடந்திருக்கு. இந்த வார் யாருக்கு நடந்தது? எட்வர்ட் 3 உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற வார் தான் தி வார்ஸ் ஆஃப் ரோசஸ். ரெண்டு ஆப்போனன்ட் டீம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தி லான்செஸ்டர் அண்ட் தி யார்க். லான்செஸ்டர் ஃபேமிலிக்கும் யார்க் ஃபேமிலிக்கும் நடக்கிற சண்டை தான் தி வார்ஸ் ஆஃப் ரோசஸ். யார்க்கோட ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒயிட் ரோஸும், லான்செஸ்டர் ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரெட் ரோஸும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. பட் வாரோட எண்ட் வரைக்கும் இந்த ரோசஸ் வச்சு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணலை. அதுக்கப்புறமா தான் லான்செஸ்டர் தங்களை தனியாக காமிக்கிறதுக்காக ரெட் ரோஸை யூஸ் பண்ணாங்க. இந்த எட்வர்ட் 3 வாரிசுகள் யார் கிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போட்டினால தான் இந்த வார் வந்து நடக்குது. ஹென்ரி 6 த வார்ஸ் ஆஃப் ரோசஸ் உடைய இம்பார்ட்டண்டான கீ பிளேயர் அப்படின்னா இவர் தான். Henry VI was a key player in the Wars of the Roses. In fact, the root of the war began a century earlier with Henry VI's grandfather Henry IV. Edward III உடைய அடுத்த ஜெனரேஷன்ல யார் கிங் ஆகிறது அப்படிங்கிற போட்டியில தான் இந்த வார்ஸ் ஆஃப் ரோசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஹென்ரி IV பீரியட்லேயே அது ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் ஹென்ரி IV அப்புறமா அவருடைய சன் ஹென்ரி V இங்கிலாந்துடைய கிங்கா ரூல் பண்ணாரு. ஹென்ரி V அப்புறமா ஹென்ரி VI இங்கிலாந்துடைய கிங்கா ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. பர்டிகுலரா ஹென்ரி VI அப்புறமா தான் அகைன் லான்செஸ்டர் ஃபேமிலிக்கும் யார்க் ஃபேமிலிக்கும் சண்டை நடக்குது. அவங்களும் இங்கிலாண்டை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக் தான் இந்த வாரோடைய ஸ்டார்டிங். எட்வர்ட் 3 ஃபேமிலி ட்ரீ இப்போ நம்ம பார்க்கலாம். எட்வர்ட் 3 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்தவங்க தான் லான்செஸ்டர் அண்ட் யார்க் ஃபேமிலி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் தான் த வார்ஸ் ஆஃப் ரோசஸ் நடக்குது. எட்வர்ட் 3 த கிங் ஆஃப் இங்கிலாந்து. எட்வர்ட் 3 அண்ட் பிலிப்பாக்கு பிறந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் த பிளாக் பிரின்ஸ், லியோனல் டியூக் ஆஃப் கிளாரன்ஸ், தென் ஜான் ஆஃப் கவண்ட், தாமஸ் டியூக் ஆஃப் கிளாஸ்டர் அண்ட் த லாஸ்ட் ஒன் எட்மண்ட் டியூக் ஆஃப் யார்க். ஸோ இவங்க தான் எட்வர்ட் 3 பிறந்த குழந்தைகள். எட்வர்ட் 3 1327 1377 வரைக்கும் ரூல் பண்றாரு. எட்வர்ட் 3 1377 இறந்து போயிடுறாரு. ஆனா அவருடைய எல்டஸ்ட் சன் எட்வர்ட் த பிளாக் பிரின்ஸ் எட்வர்ட் 3 இறக்குறதுக்கு முந்தின வருஷமே 1376 எட்வர்ட் த பிளாக் பிரின்ஸ் இறந்து போயிடுறாரு. டிசீஸ்னால அவர் இறந்துடுறாரு. ஸோ எட்வர்ட் 3 இறந்ததுக்கு அப்புறமா எட்வர்ட் த பிளாக் பிரின்ஸோடைய சன் ரிச்சர்ட் 2 இங்கிலாந்தோட கிங்கா கொரோனேஷன் செய்யப்படுறாரு. ரிச்சர்ட் 2 கிங்கா வரும்போது அவருக்கு ஜஸ்ட் 10 தான் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ரிச்சர்ட் 2 அங்கிள் ஜான் கவண்ட் அந்த பொறுப்பை எடுத்து பார்த்துக்கிறாரு. ஸோ ரிச்சர்ட் 2 கிங்கா இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் ஜான் ஆஃப் கவண்ட் கிட்ட தான் இருக்குது. ஜான் ஆஃப் கவண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் லான்செஸ்டர். லான்செஸ்டர் அப்படிங்கிற பிளேஸோட டியூக். தென் ரிச்சர்ட் 2 கிட்ட இருந்து ஜான் கவண்ட் இங்கிலாந்தோடைய கிங்டமை எடுத்துக்கிறாரு. ஜான் கவண்டோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த சன் ஹென்ரி 4 இங்கிலாந்தோடைய கிங்காக அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ கிங்கை அனௌன்ஸ் பண்ண பிறகு ரிச்சர்ட் 2 தன்னுடைய கிங்டமை தனக்கு கொடுக்க சொல்லி கிளைம் பண்ணுறாரு. ரிபிலும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜான் ஆஃப் கவன் 1399 இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்ட பிறகு ஜான் ஆஃப் கவண்டோடைய சன் ஹென்ரி 4 இங்கிலாண்டை ரூல் பண்ணுறதுக்காக ஒரு ரிவீல் பண்ணுறாரு.
புதுசா தனியா ஒரு ஆர்மி அவர் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி ரிச்சர்ட் கூட அவரு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. ஸோ இதனால ரிச்சர்ட் டூ தன்னுடைய கிங்டமை ஹென்றி ஃபோர் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாரு. ஹென்றி ஃபோர் ரிச்சர்ட் டூவை பிரிசன்லையும் போட்டுடுறாரு. 1399 மர்மமான முறையில் ரிச்சர்ட் டூ இறந்தும் போறாரு. அதுக்கப்புறமா ஹென்றி ஃபோர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கிலாண்டை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. 1339 1413 வரைக்கும் அவர் ரூல் பண்ணுறாரு. அவருக்கு அப்புறமா அவருடைய எல்டஸ்ட் சன் ஹென்றி ஃபைவ் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹென்றி ஃபைவ் ரூல் பண்ண பீரியட் பார்த்தீங்கன்னா 1413 1422 வரைக்கும். ஹென்றி ஃபைவோட ஒய்ஃப் கேத்ரின் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஹென்றி ஃபைவ் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டதுனால கேத்ரின் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஓவன் தொடூரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் ஹென்றி ஃபைவ்க்கும் கேத்ரின் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கும் பிறந்த குழந்தை தான் ஹென்றி சிக்ஸ். ஹென்றி சிக்ஸ் ஹென்றி ஃபைவ் இறந்ததுக்கு அப்புறமா கிங்கா கொரோனேஷன் செய்யப்படுறாரு. ஹென்றி சிக்ஸ் கிங்கா கொரோனேஷன் பண்ணும்போது அவருக்கு ஜஸ்ட் 4 months ஓல்டு. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறாரு. ஜஸ்ட் 4 months தான் ஆயிருக்குது. அவரை கிங்கா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஹென்றி சிக்ஸ் மார்கட் ஆஞ்சோவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மார்கட் ஆஞ்சோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பிரின்சஸ். ஸோ இதுக்கப்புறமா ஹென்றி சிக்ஸ் இங்கிலாந்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பீரியட்ல தான் ஹென்றி சிக்ஸ் ரூல் பண்ண பீரியட்ல தான் த வார்ஸ் ஆஃப் ரோசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேட்டில் 1455 செயின்ட் ஆல்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் நடக்குது. யார்க்சிஸ்டோட ஃபேமிலியில் இருக்கிற ரிச்சர்ட் த டியூக் ஆஃப் யார்க் தான் இந்த பேட்டிலுக்கு காரணம். யார்க்சிஸ்டோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எட்மண்ட் டியூக் ஆஃப் யார்க், இவருடைய பசங்க பார்த்தீங்கன்னா எட்வர்ட் த டியூக் ஆஃப் யார்க் அண்டு ரிச்சர்ட் த ஏர்ல் ஆஃப் கேம்பிரிட்ஜ். ரிச்சர்டுடைய பையன் ரிச்சர்ட் டியூக் ஆஃப் யார்க். ஸோ ரிச்சர்ட் த டியூக் ஆஃப் யார்க் உடைய பீரியடில் தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. 1455 ஃபர்ஸ்ட் வார் நடக்குது. அதில் லான்செஸ்டர்ஸ் வின் பண்ணிடுறாங்க. ஸோ லான்செஸ்டர்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுடைய ரூலிங்கை கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிச்சர்ட் டியூக் ஆஃப் யார்க்கை ஹென்றி சிக்ஸ் பிரிசனில் போட்டுடுறாரு. அகெயின் 1459 நடக்கிற வாரில் ரிச்சர்டை ஹென்றி கொல்லவும் செஞ்சிடுறாரு. இந்த பேட்டில் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடக்குது. 1461 ரிச்சர்டோட சன் எட்வர்ட் ஃபோர் ஏர்ல் ஆஃப் மார்ச், இவர் ஹென்றி சிக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தன்னுடைய ஆர்மியை ரெடி பண்ணி வாரும் பண்ணுறாரு. அந்த வாரில் எட்வர்ட் ஃபோர் வின் பண்ணிடுறாரு. ஸோ ஹென்றி சிக்ஸோட ஒய்ஃப் மார்கட் ஆஃப் ஆஞ்சோ தன்னுடைய பையன் எட்வர்டை கூப்பிட்டுட்டு வில்ஸ்க்கு தப்பிச்சு போயிடுறாங்க. 1470 நடக்கிற வார்ல அகைன் ஹென்றி சிக்ஸ் வின் பண்ணி திரும்பவும் இங்கிலாந்தோட கிங்கா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வார் பேட்டில் ஆஃப் டியூகேஸ்பெரி அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்குது. இதுல எட்வர்ட் ஃபோர அவரு பிரிசன்ல போட்டுடுறாரு. இந்த பேட்டில ஹென்றி சிக்ஸோட சன் எட்வர்ட கொல்லவும் செஞ்சிடுறாங்க. ஹென்றி சிக்ஸ்க்கு அப்புறமா அவருடைய வாரிசை கொண்டுட்டதார லான்செஸ்டர் ஃபேமிலியில இருந்து அடுத்து கிங்குக்கான வாரிசை கிளைம் பண்ணுறதுக்கான பசங்க யாரும் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ இப்போ எட்வர்ட் ஃபோர் நெக்ஸ்ட் வாரிசாக இருக்கிறதுனால அவர் திரும்பவும் இங்கிலாண்டை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1461 1483 வரைக்கும் அவர் ரூல் பண்ணுறாரு. எட்வர்ட் ஃபோர் 1483 இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பசங்க எலிசபெத், எட்வர்ட் ஃபைவ், ரிச்சர்ட் மூணு பேர் இருக்கிறாங்க. எட்வர்ட் ஃபைவ் இங்கிலாண்டை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எட்வர்ட் ஃபைவ் ரொம்ப யங்கா இருந்ததுனால தன்னுடைய அங்கிள் ரிச்சர்ட் த டியூக் ஆஃப் குளோச்செஸ்டர் அவருக்கு கைட் பண்றாரு. எட்வர்ட் ஃபைவோடைய அங்கிள் ரிச்சர்ட் த்ரீ இங்கிலாண்டை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிச்சர்ட் த்ரீ 1483 1485 வரைக்கும் இங்கிலாண்டை ரூல் பண்றாரு. 1483 இந்த ரெண்டு பிரின்சஸ் எட்வர்ட் ஃபைவ் அண்ட் ரிச்சர்ட் த டியூக் ஆஃப் யார்க் இவங்க ரெண்டு பேரும் மர்மமான முறையில் இறந்து கறந்தாங்க. ஸோ இந்த டெத்து ஒருவேளை அவருடைய அங்கிள் ரிச்சர்ட் த்ரீ தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. நெக்ஸ்ட் ஹென்றி சிக்ஸ்க்கு அப்புறமா அவருடைய சன் எட்வர்டையும் சின்ன வயசுலே பேட்டில் கொண்டுட்டாங்க. ஆனால் ஹென்றி சிக்ஸோட அம்மா கேத்ரின் ஆஃப் ஃப்ரான்ஸ் செகண்டாக ஓவன் தொடூரை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேத்ரின் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கும் ஓவன் தொடூருக்கும்
பிறந்த குழந்தை தான் எட்மண்ட் தொடூர். இந்த எட்மண்ட் தொடூர் ஜான் ஆஃப் கவண்டோடைய கிரேட் கிரேட் கிராண்ட் டாட்டர் மார்கட் பெஃபோர்ட்ட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் ஹென்றி செவன். ஸோ ஹென்றி செவன் அகைன் லான்செஸ்டருக்கு சப்போர்ட்டிங்காக அவருடைய ஆர்மியை ரெடி பண்ணி ரிச்சர்ட் த்ரீக்கு அகைன்ஸ்டாக வார் பண்ணுறாரு. ஸோ இந்த வாரில் ஹென்றி செவன் ரிச்சர்ட் த்ரீயை கொலையும் பண்ணிடுறாரு. ஹென்றி செவன் இந்த வாரில் வின் பண்ணிடுறாரு. இந்த வாரோடைய எண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் ஃபோருடைய ஃபஸ்ட்டு எல்டஸ்ட் டாட்டர் எலிசபெத்தை ஹென்றி செவன் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மேரேஜ் லான்செஸ்டர் அண்ட் யார்க் ஃபேமிலியை யுனைடெட் பண்ணுற மாதிரியான ஒரு மேரேஜாக இருந்தது. லான்செஸ்டர் அண்ட் யார்க் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துட்டதுனால இதோட லான்செஸ்டர் அண்ட் யார்க்குக்கு இருந்த அந்த வார் முடிஞ்சிடவும் செஞ்சிருது. ஹென்றி செவன் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹென்றி செவன் தொடூர் டைனஸ்டியோடைய ஃபர்ஸ்ட் கிங்காக இருக்கிறாரு. லான்செஸ்டர் அண்டு யார்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுற ரெட் அண்ட் ஒயிட் ரோஸை மிக்ஸ் பண்ணி ரெண்டும் கலந்தது தான் தொடூர் டைனஸ்டியோட சிம்பலாகவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட த வார் ஆஃப் ரோசஸும் முடிஞ்சிருது. ஸோ இந்த மேப் உங்களுக்கு அகைன் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும். எட்வர்ட் த்ரீ ஹவுஸ் ஆஃப் பிளான்டன்ஜென்ட். எட்வர்ட் த்ரீக்கு பிறந்த ஃபைவ் சில்ட்ரன்ஸில் ஃபோர் சன்ஸில் ஃபர்ஸ்ட் சன் தான் எட்வர்ட் த பிளாக் பிரின்ஸ். இவர் இறந்துட்டு பிறகு ரிச்சர்ட் ரூல் பண்ணுறாரு. ரிச்சர்ட் எங்கே இருந்ததுனால அவர்கிட்ட இருந்து ஜான் கவண்ட் அந்த ரூலிங்கை எடுத்துக்கிறாரு. ஜான் கவண்ட் இங்கிலாண்டை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜான் கவண்டோடைய அடுத்தடுத்த வாரிசுங்க தான் ஹென்றி ஃபோர், ஹென்றி ஃபைவ், ஹென்றி சிக்ஸ். வரிசையாக இங்கிலாண்டை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹென்றி சிக்ஸ் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடியே எட்மண்ட் த டியூக் ஆஃப் யார்க்கோடைய கிராண்ட்சன் ரிச்சர்ட் த டியூக் ஆஃப் யார்க் இங்கிலாண்டோடைய த்ரோனுக்காக கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே தான் த வார் ஆஃப் ரோசஸ் ஸ்டார்ட் ஆகுது. தென் த ஃபைனலாக ஹென்றி செவனும் ரிச்சர்ட் த்ரீயும் வார் பண்ணுறாங்க. அந்த வாரில் ரிச்சர்ட் த்ரீ இறந்து போயிடுறாரு. ஹென்றி செவன் அந்த வாரை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக யார்க் ஃபேமிலியில் இருக்கிற எட்வர்ட் ஃபோருடைய டாட்டர் எலிசபெத்தை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யார்க் ஃபேமிலியும் லான்செஸ்டர் ஃபேமிலியும் வார் இந்த மேரேஜில் முடிஞ்சிருது. இந்த வார் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸஸில் நடக்குது. த வார்ஸ் ஆஃப் தி ரோசஸ் வாஸ் காண்ட் த கான்ஸ்டன்ட் ஃபைட் பட் எ சீரீஸ் ஆஃப் பேட்டில்ஸ் தட் கேன் பி டிவைடட் இன்டூ த்ரீ டிஸ்டிங் ஃபேஸஸ். ஸோ கண்டினியூவான வார் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மூணு ஃபேஸஸ் அந்த வார் நடக்குது. த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஸ் அ க்ரௌன் சைஸ்டு ஃப்ரம் ஹென்றி சிக்ஸ் பை எட்வர்ட் ஃபோர் ஃபாலோயிங் வெக்ட்ரி அட் த பேட்டில் ஆஃப் டவுட்டன் இன் 1461. த செகண்ட் ஃபேஸ் வாஸ் ஃபவுட் ஃப்ரம் 1469-71 அஸ் ரிச்சர்ட் நெவிலே 16th ஏரல் ஆஃப் வார்விக் ஸ்விட்சடு அலிகன்சஸ் தட் ஃபேஸ் ஆஃப் தி வார் saw the end of Lancastrian power. Warwick was killed at the Battle of Barnet. Prince Edward was killed at Tewkesbury. King Henry VI died in captivity. And the final phase saw a challenge to Richard III from Henry Tudor. Tudor became King Henry VII following his defeat of Richard III at the Battle of Bosworth. The Wars of the Roses ended with the defeat of a Yorkist army at the Battle of Stokefield in 1487. Timeline. ஒவ்வொரு வாரும் எந்த பீரியட்ல நடந்துச்சு, யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். 1455. The Wars of the Roses begins with the Battle of First St. Albans on May 22, 1455. At this battle, Richard of York defeated the army of Henry VI. Richard put Henry VI in person and became the Lord Protector of England. 1455 நடந்த வார்ல ரிச்சர்ட் யார்க் ஃபேமிலியில இருந்தும் ஹென்றி சிக்ஸ் லான்செஸ்டர் ஃபேமிலியில இருந்தும் வார் பண்றாங்க. இந்த வார்ல ரிச்சர்ட் வின் பண்ணிடுறாரு. ஹென்றி சிக்ஸ பிரிசன்லையும் போட்டுடுறாரு. 1460 அகைன் வார் நடக்குது. த லான்செஸ்டரியன் வின் a major victory at the Battle of Wakefield on December 30, 1460. நடந்த வார்ல லான்செஸ்டரியன் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வார்ல ரிச்சர்ட் ஆஃப் யார்க்கை கொலை பண்ணிடுறாங்க. 1461 அகைன் வார் நடக்குது. ரிச்சர்ட் ஆஃப் யார்க்ஸ் சன் எட்வர்ட் ஃபோர் டிஃபீட்ஸ் தி லான்செஸ்டரியன் அட் த பேட்டில் ஆஃப் டோட்டன்.
இஸ் டிக்ளர்ட் கிங் ஆஃப் இங்கிலாந்து. குவீன் மார்கட் ஃப்ளீஸ் டு ஃப்ரான்ஸ். 1461 ரிச்சர்டோடைய சன் எட்வர்ட் ஃபோர் லான்செஸ்டருக்கு அகைன்ஸ்டா வார் பண்றாரு. இந்த வார்ல எட்வர்ட் ஃபோர் வின் பண்ணிடுறாரு. இங்கிலாந்தோட கிங்காவும் அவரை கொரோனேஷன் பண்ணிடுறாங்க. ஹென்ரி சிக்ஸோடைய ஒய்ஃப் குவீன் மார்கரெட் இங்கிலாந்துல இருந்து தப்பிச்சு பிரான்ஸ்க்கு போயிடுறாங்க. 1470 த எர்ல் ஆஃப் வார்விக் அண்ட் குவீன் ஆஃப் மார்கரெட் ஃபோர்ஜ் அண்ட் அலையன்ஸ் அகைன். 1470 இங்கிலாந்தோடைய த்ரோனுக்காக திரும்பவும் கிளைம் பண்ணி வர்றாங்க. தே ரிட்டர்ன் டு இங்கிலாந்து அண்ட் ரீஸ்டோர் ஹென்ரி சிக்ஸ் டு தி த்ரோன். ஸோ அவங்க இங்கிலாந்துக்கு வந்து நடக்கிற வார்ல ஹென்ரி சிக்ஸ் அகைன் இங்கிலாந்துடைய கிங்காக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. 1471 அகைன் வார் நடக்குது. ஹென்ரி ஃபோர் கேதர் எ நியூ ஆர்மி அண்ட் ஒன்ஸ் அகைன் டிஃபீட்ஸ் தி லான்செஸ்டரியன் அட் தி பேட்டில் ஆஃப் ட்ரிக்ஸ்பெரி அண்ட் பெர்னட். 1471 எட்வர்ட் ஃபோர் அகைன் ஒரு ஆர்மியை ரெடி பண்ணுறாரு, லான்செஸ்டரியனுக்கு அகைன்ஸ்டாக வார் பண்ணுறாரு. இந்த வாரில் எட்வர்ட் ஃபோர் வின் பண்ணிடுறாரு. ஹி சென்ஸ் ஹென்ரி சிக்ஸ் டு தி டவர் ஆஃப் லண்டன் வேர் ஹென்ரி சிக்ஸ் டைட்ஸ் இன் ஏப்ரல் ஆஃப் 1471. 1471 நடந்த வாரில் எட்வர்ட் ஃபோர் வின் பண்ணிடுறாரு. ஹென்ரி சிக்ஸை டவர் ஆஃப் லண்டனில் ப்ரிசன்லையும் போட்டுடுறாரு. அங்கே ஹென்ரி சிக்ஸ் இறந்தும் போயிடுறாரு. 1483 எட்வர்ட் ஃபோர் டைஸ் அண்ட் ஹிஸ் 12-year-old சன் எட்வர்ட் ஃபைவ் பிகம்ஸ் கிங். ஹவவர் ஹிஸ் அங்கிள் ரிச்சர்ட் த்ரீ வாஸ் ஹிம் சென்ட் டு தி டவர் ஆஃப் லண்டன் வேர் ஹீ டிஸப்பியர்ஸ் ஃப்ரம் பப்ளிக் வியூ. ரிச்சர்ட் த்ரீ பிகம்ஸ் கிங் ஆஃப் இங்கிலாந்து. 12 years எட்வர்ட் ஃபைவ் இங்கிலாந்தோட கிங்காக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவருடைய அங்கிள் ரிச்சர்ட் த்ரீ எட்வர்ட் ஃபைவை டவர் ஆஃப் லண்டனில் எடுத்துகிட்டு போய் விட்டுடுறாரு. அங்கே பப்ளிக் வியூலேருந்து அவரை டிசப்பேர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலை. ரிச்சர்ட் த்ரீ இங்கிலாந்தோட கிங்காக ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. 1485 ஹென்ரி தொடூர் டிஃபிட்ஸ் ரிச்சர்ட் த்ரீ அட் தி பேட்டில் ஆஃப் போஸ்வர்த் ஆன் ஆகஸ்ட் 22, 1485 நடந்த வாரில் ஹென்ரி தொடூர் ரிச்சர்ட் த்ரீயை வின் பண்ணிடுறாரு. இந்த வார் போஸ்வர்த் அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. ரிச்சர்ட் த்ரீயை ஹென்ரி அந்த வாரில் கொலையும் பண்ணிடுறாங்க. 1487 த ஹவுஸ் ஆஃப் தொடூர் லீட் பை ஹென்ரி செவன் டிஃபீட்ஸ் தி ஹவுஸ் ஆஃப் யார்க் அட் த பேட்டில் ஆஃப் ஸ்டோக்ஃபீல்டு. 1487 ஹென்ரி செவன் ஹவுஸ் ஆஃப் யார்க்கை வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பேட்டிலோட த வார் ஆஃப் ரோஸ் முடிஞ்சிருது. ஹவுஸ் ஆஃப் யார்க்கில் எட்வர்டோடைய டாட்டர் எலிசபெத்தை ஹென்ரி செவன் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ இது மூலயமா லான்செஸ்டர் அண்ட் யார்க்குடைய ஃபேமிலி யூனிட் ஆயிடுது. வார் ஆஃப் ரோசஸும் எண்டுக்கு வந்துடுது. ஸோ இந்த மேப் எந்தெந்த பீரியடில் எங்கெங்கே வார் நடந்தது அப்படிங்கிறதுக்கான மேப். ஸோ ஃபைனலாக ரிச்சர்ட் த்ரீயை டிஃபீட் பண்ணிட்டு ஹென்ரி செவன் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹென்ரி செவனுடைய ரூலிங்லேருந்து தொடூர் டைனஸ்டியோட ரூலிங் ஸ்டார்ட் ஆயிருது. த வார்ஸ் ஆஃப் ரோசஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட். இந்த வீடியோவோட சம்மரி www.englishlitmeet.blogspot.com இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.